இப்போ நைட்டு 8:00 இருக்கும். நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைனோட N467 US வந்து போர்ட்லேண்ட்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பறந்துட்டு இருக்கு. அப்போ கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைமு அந்த விமானத்தினுடைய பைலட்டு ஒரு விதமான வைப்ரேஷனை உணர்றாரு. அது என்ன வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த விமானத்தினோட பின்னாடி இருக்க படிக்கட்டில் இருந்து 10,000 அடிக்கு கீழே இருக்க ஒரு அடர்ந்த காட்டில் ஒருத்தன் குதிச்சதுனால ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவன் குதிச்சதுனால அதை பற்றி உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக வைரலாக பேசப்பட்டது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அவன் குதிக்கும் போது அவன் கையில் 2 லட்சம் அமெரிக்கன் டாலரும் 2 பேராசூட்டும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் குதிக்கும் போது அந்த விமானம் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்துலேயும் 10,000 அடி உயரத்துலேயும் பறந்துட்டு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் குதிக்கும் போது கடுமையான இடிமின்னலோட மழை பெஞ்சிட்டு இருந்தனால அவன் உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அவன் உயிர் பிழைச்சிருந்தாலுமே அவன் கையில் இருந்த 2 லட்சம் அமெரிக்கன் டாலர் என்ன ஆச்சு? அவன் எதுக்காக அவ்வளவு ஆபத்து இருக்க ஒரு இடத்துல குதிக்கணும்? ஆனால் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆச்சு? அண்ட் அவன் யார், எதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் நண்பர்களே, இது கிறிஸ் கிளாஸ் தமிழ். கூப்பர் என்னும் கனவு. ஓகே, இந்த கதையை ஃபஸ்ட்லேருந்து கேட்டால் தான் தெளிவாக புரியும். இப்போது இந்த பிளெயினை ஹைஜாக் பண்ணால, அதாவது பிளெயின்லேருந்து குதிச்சவனுடைய பேர் வந்து டான் கூப்பர். நவம்பர் 24, 1971 போர்ட்லேண்டில் இருந்து சியாட்டிலுக்கு ஒன் வே டிக்கெட் வாங்குகிறான். அவனுடைய சீட் வந்து பிளெயினில் லாஸ்ட் ரோவில் இருக்குது. எல்லா பயணிகளை மாதிரியும் அவனும் பிளெயினில் அவனுடைய சீட்டில் போய் உக்காடுறான். இப்போது டைம் வந்து மதியம் 2:50 PST, அதாவது பசிஃபிக் ஸ்டாண்டர்ட் டைமு. பிளெயினு டேக் ஆஃப் ஆகுது, அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமாக டேக் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஃப்ளூரன்ஸ் ஸ்டாஃப்னர்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளைட் அட்டண்டண்ட்டை அவன் வந்து அவனுக்கு பக்கத்தில் உட்கார சொல்லி கூப்பிடுறான். அவங்க அவனுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ரிட்டன் நோட் அவன் தரான், பட் அதை வந்து அவங்க படிக்கல. உடனே கூப்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிஸ் யூட் பெட்டர் டு லுக் அட் த நோட், ஐ ஹாவ் எ பாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த குறிப்பிட்ட நோட்டில் எக்ஸாக்டாக என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி தெரியல. ஏன்னா கூப்பர் வந்து அந்த நோட்டை கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டான். தென் ஃப்ளோரன்ஸ் வந்து கூப்பர்கிட்ட மெதுவாக போய் நான் அந்த பாமை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கூப்பர் வந்து அந்த பாம் இருக்க சூட்கேஸை காட்டுறான். அந்த சூட்கேஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, 2 வரிசையாக 8 சிலிண்டர் இருந்துச்சு. அந்த 8 சிலிண்டரும் ஒயரோட கோட்டட் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலிண்ட்ரிக்கல் பேட்டரியும் இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த சூட்கேஸை கூப்பர் க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே தனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறான். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்பர் 1, 2 லட்சம் அமெரிக்கன் டாலரு, அதுவும் $20 கட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்பர் 2, 4 பேராஷூட்டு, 2 பிரைமரி பேராஷூட்டு, 2 ரிசர்வ் பேராஷூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்பர் 3, ஒரு ஃபியூவல் டேங்க்கு, அது வந்து சியாட்டில் டொக்கோமா ஏர்போர்ட்டில் இருக்கணும், நம்ம பிளெயினை வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளோரன்ஸ் வந்து பிளெயினில் இருக்க ஃப்ளைட் அட்டண்டன்ட்கிட்டையும் அண்டு பைலட்கிட்டையும் போய் இது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்ததான் இந்த பிளெயினுடைய பைலட் வில்லியம் ஏ ஸ்காஃப்ட்டுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்ததுக்கப்புறம் சியாட்டில் டொக்கோமோ ஏர்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளெயினில் இருக்க 35 பேசஞ்சர்ஸும் சியாட்டில் ஏர்போர்ட்டுக்கு அரைவாக லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு ரீசனையும் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா மைனர் மெக்கானிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைனுடைய பிரசிடென்ட் டொனால்ட் வந்து ரேன்சம் அமௌண்ட்டோடைய பேமெண்ட்டை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, அதாவது இந்த க்ரூக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, பிளெயினில் கூப்பருக்கு ஒரு ஃபுல் கோஆப்ரேஷன் நீங்கள் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் நடந்துகிட்ருக்க சுமார் 1 மணி நேரம் வந்து பியூஜெட் சவுண்டு மேலே அந்த பிளெயின் வந்து சுற்றிகிட்டே இருக்குது. இந்த டைமில் சியாட்டிலோடைய போலீஸும் எஃபிஐயும் கூப்பருடைய டிமாண்ட்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது கூடவே ஒரு எமர்ஜென்சி டீமையும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க சியாட்டில் ஏர்போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் கூப்பர் வந்து பிளெயினில் அந்த க்ரூ மெம்பர்ஸுக்கு ஏதாவது மீல்ஸ் வேணும் அப்படின்னா சியாட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அட் த சேம் டைம் எஃபிஐ ஏஜென்ட்ஸு 10,000 $20 நோட்டை ரேன்சம் அமௌண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூடவே 4 பேராஷூட்டை பக்கத்தில் இருக்க ஸ்கை டைவிங் ஸ்கூல்லேருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போது டைம் வந்து ஈவினிங் 5:24 ஆகுது. கூப்பர்கிட்ட உன்னுடைய எல்லா டிமாண்டும் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சன்செட்டுக்கு ஒரு 1/2 hour கழிச்சு, அதாவது எக்ஸாக்டாக 5:39 PM அப்போது சியாட்டில் டக்கோமா ஏர்போர்ட்டில் பிளெயினை லேண்ட் பண்ணுறாங்க. கூப்பர் வந்து பைலட்கிட்ட பிளெயினை டாக்ஸியில் போய் தனியாக லேண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது பிளெயினை லேண்ட் பண்ணியாச்சு, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தனியாக லேண்ட் பண்ணியாச்சு.
ஒரு ஆபீசர் வந்து டீனா மக்ளோ அப்படினு சொல்லப்படுற ஒரு ஃளைட் அட்டெண்டன்ட் கிட்ட கூப்பருக்கு தர வேண்டிய 2 லாக்ஸ் அமெரிக்கன் டாலரை ஒப்படைக்கறாங்க. இதுக்கு மேல அந்த டீனா மக்ளோ அப்படினு சொல்லப்படுறவங்க தான் கூப்பர் கூட இருக்க போறவங்க, அதாவது கூப்பர் கூட இருந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்க போறவங்க அப்படினு சொல்லலாம். அண்ட் இந்த டீனா மக்ளோ வந்து கூப்பருக்கு தர வேண்டிய அந்த 2 லாக்ஸ் அமெரிக்கன் டாலரை கூப்பர் கிட்ட தந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கூப்பர் பிளெயின்ல இருந்த பேசஞ்சர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா லீவ் ஆக சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிளெயின்ல இருக்க சம் க்ரூ மெம்பர்ஸையும் லீவ் ஆக சொன்னாரு. அதே டைம்ல பிளெயின்ல ரீஃபியூலிங் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல கூப்பர் தனக்கு அடுத்ததா என்ன வேணும், அதாவது ரெண்டாவதா நமக்கு என்ன வேணும் அப்படின்றத ஒரு லிஸ்டா சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பர் 1 சவுத் ஈஸ்டை நோக்கி மெக்சிகோ சிட்டிக்கு பிளெயின் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்பர் 2 மேக்சிமம் ஸ்பீடா மெயின்டைன் பண்ணும், அதாவது அப்ராக்சிமேட்லா 100 knots, விச் மீன் 185 km/h அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்பர் 3 மேக்சிமம் ஆல்டிடியூட் வந்து 10,000 feet இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்பர் 4 லேண்டிங் கீர் எப்பவுமே வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும், அதாவது டேக் ஆஃப்ல இருந்து இறங்குற வரைக்குமே லேண்டிங் கீர் வெளியே பார்த்த வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்பர் 5 விங்ஸ் லேப் வந்து 15 degrees லோயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எல்லா ஃப்ளைட் ஸ்பெசிஃபிகேஷனும் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 1,000 miles இருக்கணும், அதாவது 1,600 kilometers இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அவங்க வந்து மெக்சிகோ சிட்டி வரைக்கும் போகிறதுனால கண்டிப்பாக ரீஃபியூலிங் தேவைப்படும். ஸோ ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் ரெனோ சிட்டியில் ரீஃபியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு கூப்பர் பின்னாடி இருக்க ஸ்டார் கேஸ் ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் நார்த் வெஸ்டோடைய ஹோம் ஆஃபீஸர் இது வந்து அன்சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் கூப்பர் வந்து பொறுமையாக இட் இஸ் இன்னீட் சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இதுக்கும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறமேட்டுக்கு டேக் ஆஃப்க்கு அப்புறம் ஸ்டார் கேஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ட் இப்போ டைம் 7:40, போயிங் 727 டேக் ஆஃப் ஆகுது. பிளெயினில் மிஸ்டர் டேன் கூப்பர், பைலட் ஸ்காஃப்ட், ஃப்ளைட் அட்டனன் டின்னா மக்ளோ, 1 ஃப்ளைட் இன்ஜினியர் வித் கோ பைலட் மட்டும்தான் இருக்காங்க. டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மக்ளோவை க்ரூவோட ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு மிஸ்டர் டேன் கூப்பர். காட்பிட்டை உள்ளார இருந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. அப்ராக்சிமேட்டாக 8 PM அப்போ ஒரு வார்னிங் லைட்டு காட்பிட்டில் இருந்து ஃப்ளிக்கர் ஆகுது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார் கேஸை அப்பாரட்டஸை யாரோ ஆக்டிவேட் பண்ணதுனால தான் அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது. அண்டு கோ பைலட் வந்து இன்டர்காம் வழியாக கூப்பருக்கு அசஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்குறாரு. பட் அதையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டான் கூப்பர். அண்ட் அந்த கம்யூனிகேஷன் தான் கடைசியாக கூப்பர்கிட்ட பேசின கம்யூனிகேஷன் அப்படின்னே கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக 8:13 அப்போ ஏர்க்ராஃப்டில் ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டாகுது. அதை வந்து பைலட்டும் கோ பைலட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அடுத்ததாக 10:15 அப்போ ரெனோ ஏர்போர்ட்டில் பிளெயினை லேண்ட் பண்ணுறாங்க. அங்கே எஃபிஐ ஏஜென்ட்ஸு, ஸ்டேட் ட்ரூப்பர்ஸு, ரெனோ போலீஸு எல்லாரும் பிளெயினை சுற்றி சரவுண்ட் பண்ணிட்டாங்க. பட் உள்ளார போய் பார்த்தா மிஸ்டர் டேன் கூப்பரை காணோம். ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க 8:15 அப்போ ஒரு விதமான வைப்ரேஷன் வந்ததில்ல. ஸோ அப்போ தான் கூப்பர் வந்து எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. அண்ட் பிளெயின்குள்ளே போய் பார்க்கும் போது ஒரு பிளாக் டையு, 2 parachutes, 8 cigarette butts கிடச்சிது. ஸோ இதை பற்றி அடுத்த நாள் நியூஸ் ஃபுல்லாக காட்டு தீ மாதிரி பரவணுச்சு. Then making a getaway by parachute somewhere between there and Reno, Nevada. The description on one wire service, master criminal. Bill Curtis reports. இப்போ அவன் உயிர் பிழைச்சானா இல்லையா, அவன் எங்கே இருக்கான், எதுக்கு இது செஞ்சான் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு அவன் பிளெயினில் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும், அதாவது குதிக்கிற வரைக்குமே அவன் என்னென்ன மாதிரி பிளான் போட்டான் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல அவன் டிக்கெட் வாங்கினது, டிக்கெட் வாங்கினதில் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதில் அவனுடைய பேர் வந்து டேன் கூப்பர் அப்படின்னு எழுதியிருந்தது. இது 1970s பாஸ்போர்ட்டும் கிடையாது, ஒரு ஐடி வெரிஃபிகேஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லக்கேஜ் செக்கிங் அப்படின்ற ப்ராசஸ் அந்த கான்செப்டே கிடையாது. அப்புறம் சிசிடிவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு கரெக்டான ஒரு ஃபிலிம் ரோலிங் கேமராவும் கிடையாது, ஒரு ஃபோட்டோகிராஃபியும் கிடையாது. ஸோ அதனால் அவனுக்கு பெரிய பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பிளெயினில் கடைசி ரோவில் சீட் வாங்கினது. வழக்கமாக கடைசி ரோவில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அப்படியே இருந்தாலுமே பிஸ்னஸ் பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெருசாக எதுவும் நோட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி ரோவில் இருந்து பார்த்தா ஃப்ளைட்னுடைய ஃபுல் வியூவும் அப்படியே தெல்ல தெளிவாக தெரியும். அண்ட் இதனால தான் ஃப்ளைட்டில் ஃப்ளைட் அட்டண்டன்ட் வந்து லாஸ்ட் ரோவில் இருப்பாங்க. அடுத்ததாக அவனுடைய ட்ரெஸ்ஸிங் அண்ட் அப்பியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான ஒரு அமெரிக்கன் மாதிரியே இருந்தான். அண்ட் ஆல்சோ அவன் நீட்டாக கோட்லாம் போட்டிருந்ததுனால பெருசாக யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு கண்ணாடி போட்டிருந்தான், அவன் எங்கே பார்க்குறான் அப்படின்றது சுத்தமாக தெரியல. வித் தட் அவனுடைய ரியாக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருந்தது. இது எல்லாம் மற்றவங்க கிட்ட அவன் ரொம்ப புத்திசாலி மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குனுச்சு.
அதோட அவன் டெக்னிக்கல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான். அது கூடவே நான் எங்கே பறந்துட்டு இருக்கேன் அப்படின்றதுலையும் அவன் தெளிவாக இருக்கான். ஃப்ளூரன்ஸ் கிட்ட அவங்க எங்கெங்கெல்லாம் பறந்தாங்க அப்படின்ற இடத்தையும் தெளிவாக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு ஏர் பேஸையும் பர்ஃபெக்டாக சொல்கிறான். இப்போது அவனுடைய டிமாண்டுக்கு வருவோம். 4 பேராஷூட் கேட்டதுனால ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஹாஸ்டேஜ் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. பட் என்ன தான் அவன் இவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாலும் அவன் எதுக்காக அந்த 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸை 20 டாலர் நோட்டாக கேட்டான் அப்படின்றது தெரியல. பிகாஸ் அதை தூக்கிட்டு போக ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா மணி இருந்ததுனால அந்த மணியில் இருக்க சீரியல் நம்பர்ஸை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். இது எல்லாத்தையும் மீறி ஏன் நடு இருட்டில் 10,000 அடி உயரத்துலேருந்து குதிக்கணும், அதுவும் அவ்வளவு வெயிட்டோட அண்ட் அது கூடவே மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு பிளெயினில் இருந்து அதோட நிறைய இடிமினல் மலையில் குதிச்சா உயிர் பிழைக்க ரொம்ப 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 கம்மியான சான்ஸ் தான். அண்ட் இது எல்லா விஷயத்தையும் விட பின்னாடி வந்த 2 ஃபைட்டர் பிளெயினுக்கு அவன் எப்படி குதிச்சான் அப்படின்ற விஷயம் தெரியாமல் போச்சு. இப்போது இந்த ஸ்டார் கேஸுக்கு வந்தோம்னா அவனுக்கு எப்படி இதை ஓப்பன் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இது எல்லா விஷயத்தையும் பின்னாடி வர இன்வெஸ்டிகேஷனில் பார்ப்போம். சரி, இப்போது முதல் கேள்விக்கு பதில் தேடுவோமே. அவன் எதுக்காக 2 லாக்ஸ் அமெரிக்கன் டாலரை 20 டாலர் நோட்டாக கேட்டான் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு 20 டாலர் நோட் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது தான். அது இந்த காலமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த காலமாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த காலத்தில் அப்போ வந்து விலைவாசிலாம் அதிகமாகிட்டு இருந்த காலம். ஸோ அந்த டைமில் வந்து 20 டாலர் நோட் அப்படின்றது காமன் ஆயிடுச்சு. அங்கே வந்து 20 டாலர் நோட்டை நம்ம ஈஸியாக சர்க்குலேட் பண்ண முடியும். ஆர் அவன் வந்து ஃபாரினராக இருந்தான் அப்படின்னா அந்த 20 டாலர் நோட்டை வந்து அவன் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 20 டாலர் நோட் வந்து அவ்வளோ விலை உயர்ந்ததும் கிடையாது, அண்ட் அதே மாதிரி ஒரு சீப்பான நோட்டும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் 20 டாலர் நோட்டாக கேட்டிருப்பான். தென் செகண்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அமெரிக்கனாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது தான். ரீசன் வந்து கனடாவில் ஃப்ரான்ஸ் காமிக் ஒன்று கூப்பர்னு இருக்கு. ஸோ அவன் கனடியனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் அந்த பிளேஸை பற்றி அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான். தென் வாஷிங்டன் ஸ்டேட் வந்து கனடா பார்டரில் தான் இருக்குது. அண்ட் யூஎஸும் கனடாவும் ரொம்ப ரொம்ப பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ யூஎஸ் டு கனடா, கனடா டு யூஎஸ் வந்து ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதுவும் இன்றைக்கி கூட வித்தவுட் பாஸ்போர்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே மழைலாம் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா யூஎஸ்னுடைய அமெரிக்கன் டாலரை வந்து கனடாவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கே வரோம். கனடாவில் அமெரிக்கன் டாலர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கூப்பர் வந்து கனடியனாக இருந்தா அப்படின்னா அமெரிக்கன் டாலர்ஸை ஈஸியாக அங்கே வந்து சர்க்குலேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதுக்காக கூட அவன் 20 டாலர் நோட்டாக கேட்டிருக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவன் கேட்கும் போதே நான் நெகோசியபிள் அமெரிக்கன் கரன்சி அப்படின்னு தான் சொல்லி கேட்டான். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்கன் கரன்சி தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டான் கூப்பர். அண்ட் அவன் வந்து மெக்சிகோ சிட்டிக்கு போக சொன்னதும் ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது. மேபி மெக்சிகோ சிட்டியில் வந்து போலீஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்களோ என்னமோ, அண்ட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு லெதாஜிக்கலாக இருக்கலாமோ. ஸோ அதுக்காக கூட அவன் மெக்சிகோ சிட்டிக்கு போக சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இதுவும் ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே 4 பேராஷூட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கேம் ஆனது தான். அதாவது அவன் எடுத்துகிட்டு போனது வந்து 2 பேராஷூட் தான். ஒன்று வந்து மிலிட்ரி பேராஷூட்டு அண்ட் இன்னொன்று வந்து பேட் கண்டிஷன் ரிசர்வ் பேராஷூட்டு. மேபி அவன் வந்து ஒரு மிலிட்ரி பேக்ரவுண்டில் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அந்த பேராஷூட் எடுத்துகிட்டு போனது நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் அந்த கனடாவில் இருக்க கூப்பர் காமிக்கோடைய நேமை யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா இது பக்காவாக பொருந்தும். ஏன்னா அந்த காமிக்கில் இருக்க கூப்பர் வந்து பேரா ட்ரூப்பராக தான் இருப்பார். அதாவது வேர்ல்டு வாரில் பேராஷூட்டை வச்சு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றுவார். ஸோ இவரும் ஒரு வேளை பேரா ட்ரூப்பராக கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த போயிங் 727 பின்னாடி ஸ்டார் கேஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்குது. என்ன அப்படின்னா வியட்நாம் வார் பீரியடில் சிஐஏ ஏஜென்ட்ஸ் வந்து ஈஸியாக அந்த வியட்நாம் ஃபாரஸ்ட்டில் ஜம்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இவனும் வந்து சிஐஏ ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சிஐஏ ரெக்கார்டு இவனோட டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போது அவன் குதித்த இடம்னு காட்டப்படுற பிளேஸுக்கு வருவோம். அப்போது பிளெயினில் யாரும் அக்யூரேட்டாக டைமில் நோட் பண்ணல. எஃபிஐ ஏஜென்ட் வந்து அந்த பிளெயினுடைய ஸ்பீடு, ஆல்டிடியூடு அண்ட் அவன் குதிக்கும் போது ஏற்பட்ட அந்த ஆக்சிலேஷன்லாம் வச்சு ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க. அதுபடி ஒரு பெரிய ஏரியாவை மார்க் பண்ணி அந்த ஏரியாவில் சர்ச் ஆப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன தான் பல நாள் வந்து சர்ச் பண்ணாலுமே ஒரு யூஸும் இல்லைன்னா சொல்லணும். ஈவன் கூப்பர் பற்றியோ அந்த அவன் கொண்டு போன அந்த பணப்பை பற்றியோ அல்லது பேராஷூட் பற்றியோ ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. அப்புறம் அந்த டைமில் வந்து பயங்கரமாக மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்றதுனால வேறு வழியே இல்லாமல் சர்ச் ஆப்ரேஷனை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதே மாதிரி 14 இன்சிடென்ட் நடந்தது. பட் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் கூப்பர் இன்னைக்கு வரைக்குமே மாட்டலை.
அண்ட் இந்த ஹைஜாக் நடந்ததுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்டா 9 இயர்ஸ் கழிச்சு, அதாவது எக்ஸாக்டா February 10, 1980 அப்போ எஃபிஐ மார்க் பண்ண அந்த டிராப் ஜோன் சொல்லப்படுற இடத்துல இருந்து சுமார் ஒரு 27 கிலோமீட்டர் தள்ளி கொலம்பியா ரிவரோட ஒரு பீச்சு டீனா பார்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து பிரைன் இங்கிரம்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் அங்க அவங்க ஃபேமிலியோட இருந்தான். அப்போது ஒரு மணி பேக்கை தோண்டி எடுக்கிறான். அதில் 3 பண்டில்ஸ் ஆஃப் கேஷ் இருந்தது. டோட்டலாக 5,880 அமெரிக்கன் டாலர் இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல தான் ஒரு மிராக்கிள் ஹேப்பன்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த கூப்பருக்கு தந்தாங்கல்ல அந்த ஒரு பண்டில் ஆஃப் மணி, அதில் இருக்க அந்த பண்டில் இருக்க சீரியல் நம்பர் அப்படியே மேட்ச் ஆகுது. பட் 27 கிலோமீட்டர் எப்படி தள்ளி வந்து இது இங்கே இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அண்ட் யார் இதை வச்சுருப்பாங்க, எப்படி இது இங்கே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம்லாம் இருக்குது. வெல், மேபி ரிவர்லேருந்து அடிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை கூப்பர் உயிரோடு இருந்து அவனே வந்து புதைச்சி வச்சிருக்கலாம், அல்ல அதுவும் இல்லை அப்படின்னா யாராவது இதை கண்டுபிடிச்சி அவங்க புதைச்சி வச்சிருக்கலாம். ஆனால் அந்த ரூபாய் எல்லாமே அப்படியே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஃபாரென்சிக் ரிப்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பட் அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில் தான் புதைச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது. அப்படி லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் தான் புதைச்சி வச்சுருந்தா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த பணம் எங்கே இருந்திருக்கணும், மீதி இருக்க பணம்லாம் எங்கே போச்சு? ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கவே இல்லை. ஆனால் இவ்வளோ கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம போனது தான் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு டேன் கூப்பர் யார் அப்படின்றதில் இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, இப்போது போலீஸ் அண்ட் எஃப்பிஐ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க, அப்போது யூஎஸ் கவர்மெண்ட்டு நிறைய பேரை டேன் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னவெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 250,000 அமெரிக்கன் டாலரை கேஷாக, அதாவது டிபி கூப்பரை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு கேஷாக தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்டு அவனுடைய ஸ்கெட்ச் எல்லாத்தையும் எல்லா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அண்டு கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு எல்லாத்துக்குமே அனுப்புனாங்க. பட் அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கூப்பர் தன்னுடைய நேமை டேன் கூப்பர்னு தான் டிக்கெட்டில் எழுதியிருந்தார். அண்ட் அவர் எங்கேயுமே டிபி கூப்பர்னு மென்ஷன் கூட பண்ணலை. பட் இந்த டிபி கூப்பர்னு சொல்லப்படுறவர் ஒரு ஒரிஜினல் மனுஷன். அவர் வந்து ஆரகன் ஸ்டேட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மேலே கொஞ்சம் போலீஸ் ரெக்கார்டு இருந்ததுனால எஃபிஐ வந்து அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. பட் அவர் வந்து டேன் கூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஐக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரை விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் டேன் கூப்பருக்கு பதிலாக டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஹெட்லைனில் போட்டதுனால அந்த டேன் கூப்பர் பேர் அப்படியே டிபி கூப்பர்னு மாறி ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, எனிவே இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு. இப்போது இந்த எஃபிஐ இன்வெஸ்டிகேஷனில் யாரெல்லாம் டேன் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்பர் 1, ரிச்சர்ட் மெக்காய் ஜூனியர். இவர் வந்து ஆர்மியிலே ஒர்க் பண்ணுற ஒருத்தர். அண்ட் அதுவும் வியட்நாம் வாரில் 2 வாட்டி டைரக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஒரு டெமாலிஷன் எக்ஸ்பர்ட், அதாவது பாம்பு வைக்கிறதுல, பாம்பு வெடிக்க வைக்கிறதுல, இந்த மாதிரி ஃபீல்டில் அவர் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு. இதெல்லாம் போதா குறைக்கு அவர் April 7, 1972 அன்னைக்கு டேன் கூப்பர் பண்ண மாதிரியே ஒரு ஹைஜாக்கிங் பண்ண ட்ரை பண்ணார். அதோட அவருக்கு வந்து ஸ்கை டைவிங் பேக்ரவுண்ட் இருந்ததுனால அவர் தான் டேன் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக சஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய முக தோற்றமும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. அண்ட் என்னதான் இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தாலுமே அவர் பண்ண ஹைஜாக்கிங் வந்து டேன் கூப்பர் அளவுக்கு இல்லை, அதாவது அவருடைய இன்டெலிஜென்ட் லெவலுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தென் 1974 அப்போ எஃபிஐ ஆஃபீஸர்ஸு இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் தப்பிச்சு போக ட்ரை பண்ணார். அப்போது எஃபிஐ ஆஃபீஸர் வந்து இவரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போது அவர் டெத் ஆனதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை பின்னாடியும் சரி, இவர் கூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண நிறைய ஸ்ட்ராங் எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, ஹைஜாக்கிங் பண்ண அன்னைக்கு லாஸ் வேகஸ் தேங்க்ஸ் கிவிங் டின்னரில் ரிச்சர்டும் அவருடைய ஃபேமிலியும் இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்க ஃபேமிலி வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா, அவருடைய ஏஜும் அண்ட் ஹைட்டும் கூப்பருடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ இவர் வந்து கூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. தென் நம்பர் 2 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராபர்ட் வெஸ்ட்லி ராக்ஸ்ட்ரா. இவர் வந்து ரிட்டையர்டு பைலட்டு. அண்ட் இவர் ஆர்மி ஹெலிகாப்டரில் க்ரூவாக வேலை பார்த்துருக்காரு. அண்ட் இவரும் வியட்நாம் வாரில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. தென் இந்த டேன் கூப்பர் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இவர் எப்படி உள்ளார வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, February 1978 அப்போ ராபர்ட் வந்து வெடிபொருட்களை வச்சுருந்ததாகவும் அண்ட் அந்த வெடிபொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பும் போது இவர் மாட்டிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இவர் வந்து டேன் கூப்பர் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்குள்ளார கொண்டு வரப்பட்டது. அண்ட் அதோட ஹைஜாக்கிங் நடந்ததுக்கு 1 மந்த் பிஃபோர் தான் இவர் வந்து ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகிறாரு.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட அங்கிளோடைய நேமு வந்து ஜான் கூப்பர். அண்ட் ஆல்சோ இவர் மேலே நிறைய கிரிமினல் ரெக்கார்டு இருந்தது. ஸோ இவர் வந்து கூப்பராக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. பட் இவரை கூப்பர்னு சொல்லப்படுறதுக்கு வெறும் சஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்கே தவிர எவிடன்ஸ் சரியாக இல்லை. அண்ட் ஆல்சோ 1971 அதாவது ஹைஜாக்கிங் நடக்கும் போது இவரோட ஏஜ் வந்து 28 தான் இருந்தது. ஸோ அதனால் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக 2019 இவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இவர்கிட்ட எப்போ இதை பற்றி கேட்டாலுமே ஐ குட் ஹாவ் பீன் ஐ ஓன்ட் டிஸ்கவுண்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ மேபி இவராக கூட இருந்திருக்கலாம். அண்ட் தேர்ட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் வெபர். இவர் 1995 அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் தான் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்திருக்காரு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா கூப்பருக்கு இருக்க ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படியே இவருக்கும் மேட்ச் ஆகுது. அண்ட் ஆல்சோ 1971 அதாவது ஹைஜாக்கிங் நடந்த அன்னைக்கு இவருடைய வயஸ் வந்து 47. அண்ட் இவருக்கு மிலிட்ரி பேக்ரவுண்டும் இருக்குது அண்டு கிரிமினல் ரெக்கார்டும் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட கூப்பருக்கு தந்த அந்த பெரிய மணி பேக் இருந்ததில்ல அதே மாதிரி இவர்கிட்டையும் ஒன்று இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட இவர் அடிக்கடிக்க ஸ்டார் கேஸில் தன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை விட்ட மாதிரி நைட்டு கனவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராமா. தென் பிளெயின்லேருந்து ஜம்ப் பண்ணதுனால தான் நீ இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவர் ரீசெண்டாக டீனா பாருக்கு விசிட் பண்ண அப்போ தான் அந்த மணியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தாலுமே அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏ மேட்ச் ஆகலை. ஸோ இவரும் டான் கூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போது எங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறோம். முதல் விஷயம், எஃபிஐ வந்து பெரும்பாலும் கிரிமினல்ஸ் அண்ட் மிலிட்ரி பேக்ரவுண்ட் இருக்கவங்கள தான் சஸ்பெக்ட் பண்ணாங்க. அது ஏன்னு ஒரு வாட்டி கேள்வி கேட்கணும். பிகாஸ் ஒரு மிலிட்ரி பர்சனால் மட்டும்தான் அவ்வளோ நல்லா பிளான் போட முடியும்னு சொல்லிட்டு எஃபிஐ நினச்சிருக்காங்க. பட் யாரை வேணால் கூட இருக்கலாம்ல, போயிங் ஃப்ளைட்டோடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க கண்டிப்பாக முடியும். என்னதான் இன்டர்நெட் ஏஜ் அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லைனாலும் ஆனால் கண்டிப்பாக முடியும். அண்ட் இதுதான் இம்பார்ட்டனும் கூட. ஏன்னா ஒரு லோக்கல் ஆளுக்கு தான் அந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியும். அதாவது பிளெயின் எப்போ கிளம்பும், அந்த இடத்துல யார் இருப்பா, ஏர்போர்ட்டில் யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். ரெண்டாவது விஷயம், எஃபிஐ அண்ட் போலீஸே ரொம்ப நாளாக ஒரே பிளேஸை தான் ட்ராப் ஜோனு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கூப்பர் வேற எங்கே வேணா கூட போயிருக்கலாம்ல. ஃபார் தட் மேட்டர் ரொம்ப நாளாக எஃபிஐ வந்து கூப்பர் கன்ஃபார்மாக செத்துருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அந்த சர்ச் ஆப்ரேஷனையே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து கூப்பருக்கு வேற எதுக்கோ இல்லை வேற நாட்டுக்கோ கூட தப்பிச்சு போகிறதுக்காக டைம் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த கரன்சி ட்ராக்கிங்கே எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்லி நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லணும். பிகாஸ் மறதி வந்து ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ற அந்த ஒரு மணியை வந்து எல்லாரும் வந்து சீரியல் நம்பர் வச்சு ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு இருப்பாங்களா. சரி, இதை கூட விட்டுறலாம். ஒருவேளை கூப்பர் வந்து பல நாள் கழிச்சு அந்த மணியை சர்க்குலேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல அந்த ஹைஜாக்கிங்கே மறந்துருப்பாங்க. இதுல எங்க போய் அந்த சீரியல் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எவ்வளவு நாள் தான் அந்த மணியை ட்ராக் பண்ண முடியும். அண்ட் கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்போது லேட் 70s 80s டிஎன்ஏ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டை ஹியூமன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது எல்லாம் போதா குறைக்கு எஃபிஐ வந்து கூப்பருடைய 8 சிகரெட் பிட்ஸை தொலைச்சிட்டாங்க. அண்ட் இது வந்து நம்மளை இன்னொரு கேள்விக்கு கொண்டு வருது, ஏன் கூப்பர் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருக்கக்கூடாது. பிகாஸ் இவ்வளோ எவிடன்ஸ் அண்ட் லெஸ் இன்வெஸ்டிகேஷன் டைம் தான் இனிஷியலாக எஃபிஐக்கு கிடைச்சிது. ஸோ இது வந்து மிக மிகப்பெரிய கேள்வி. பட் இது எல்லாமே அன்னைக்கே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் இப்போ நம்ம யார் மேலே வேணா கூட சந்தேகப்படலாம். ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணா கூட பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே சில விஷயங்கள் எப்பவுமே மர்மமாகத்தான் இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ எங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேனு சொல்லி யோசித்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டண்ட்டான நியூஸ் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு கிறிஸ்காஸ் தமிழ் வெப்சைட்டை அடிக்கடிக்க விசிட் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய சோஷியல் மீடியாஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் கிறிஸ்காஸ் தமிழ். சிந்திப்போம், செயல்படுவோம்.